தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தின் நிகழ்ச்சி மூலம் பிரபலமான பாலா மற்றும் அமுதவாணன் தமிழ்நாட்டில் உள்ள பொதுமக்களுக்கு ஆங்காங்கே தேவைப்படும் பல நல உதவி திட்டங்களை வழங்கி வருகின்றனர். அந்த நிலையில் இன்று அனகாபுத்தூர் சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் பகுதியில் முதியோர், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயனடையும் வகையில் முற்றிலும் இலவசமாக ஆட்டோ ஒன்றை பொதுமக்களுக்காக வழங்கினார். ஆட்டோவில் தனியாக ஓட்டுநர் ஒருவர் நியமிக்கப்பட்டு அதில் 9176878751 என்ற தொலைபேசி எண் ஒன்று பதிக்கப்பட்டுள்ளது. அனகாபுத்தூர் பகுதியை சார்ந்த மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள், அவசரமாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிலையில் இருப்பவர்கள் அழைக்கும் பட்சத்தில் அவசர தேவைக்கு மருத்துவமனை தேவைப்படுபவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆட்டோவிற்கான செலவு மற்றும் ஓட்டுநருக்கான செலவை மாதந்தோறும் பாலா வழங்குவதாக தெரிவித்துள்ளார். மேலும் இதுகுறித்து நடிகர் பாலா பேசும்பொழுது, இது அரசியலுக்காகவோ விளம்பரத்திற்காகவோ இல்லை, மக்களுக்காக செய்கிறேன், அதுவே எனது வெற்றியாக கருதுகிறேன் என தெரிவித்தார். அதாவது ஒரு 3 மாசம் இருக்கும் எங்க ஏரியால வந்து நான் வந்து பொம்மல்கிட்ட ஒரு டீ கடையில் டீ குடிச்சிருக்கேன். கடையில் ஒன்று டீ குடிக்கும் போது ஒரு பெரியவர் வந்து கஷ்டப்பட்டு பஸ்ல ஏத்துனாங்க. அவருக்கு அந்த இடமே டிராபிக் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்கும்போது சொன்னாங்க, இது மாதிரி அவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டல் போனோம், ஆட்டோவில் போனால் காசு அதிகமாகுது, அதனால தான் அவர் பஸ்ஸில் போகிறாரு சொல்லிட்டு பெரியவர் கஷ்டப்பட்டு ஏற்றி அவங்க வீட்டை கூட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் தோணி சாமால ஆமாம், அவர் ஒரு எல்லாருமே சரத்துலேயே கஷ்டப்படுறவங்க தான், மிடில் காசு தான் எல்லாருமே, ஒரு 200 ரூபா 300 ரூபாங்கிறது ரொம்ப பெரிய காசு. ஸோ அந்த காசை செலவு பண்ணி ஆட்டோவில் வந்து எல்லாராலையும் போக முடியாது. அதுவும் இந்த எமர்ஜென்சி மெடிக்கல் இருக்கும்போது அவங்க கஷ்டப்பட்டு பஸ்ஸில் போகிறாங்க, அதுவும் வந்து அந்த பஸ்ஸை நிப்பாட்டி அந்த காலை தூக்கி வச்சு ஏறத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை பார்க்கும்போது சரி ஓகே, ஏதாவது பண்ணு யோசிச்சுன்னு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃப்ளட்டு வந்துச்சு, ஃப்ளட்டுக்கெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் காசு என்கிட்ட இல்லை, சரி ஓகே ஓகே பண்ணு யோசிச்சுட்டு வந்து ஒரு 3 மாசமாக யோசிச்சுனே இருந்தேன். சரி என்ன பண்ணலாம் சொல்லும்போது அப்புறம் பசங்கள்லாம் யோசித்தோம், சரி ஓகே ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதியோர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சியாக இங்கே அனகாபுத்தூர் பிரிட்ஜிலேருந்து புய்ச்சலூர், பல்லாவரம், பம்மல், காமராஜபுரம் இந்த பெல்ட்டில் நீங்கள் ஏதாவது எமர்ஜென்சியாக ஹாஸ்பிட்டல் போகணும்னா இப்போ வந்து 12 hours காலைல 9 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இந்த ஆட்டோ வந்து இப்போ செயல்படுத்துகிறோம். ஒரு 3-4 நாளுக்கு அப்புறம் 24 hours வர மாதிரி தான் பிளான் பண்ணிட்டுருக்கோம். இதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், இந்த நம்பருக்கு வந்து 9176787751 இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணிங்கன்னா நானே வந்து டிரைவர் வந்து எல்லாமே பேசி வச்சாச்சு, ஃபியூவில் நானே போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து இந்த பெல்ட்டில் எங்கே ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னால் போதும், எங்கள் கேப்டன் அதாவது டிரைவர் வந்து உங்களை இறக்கி விட்டுருவாரு. இறக்கி விட்டோன்னா நீங்கள் போய் ஹாஸ்பிட்டல் போய் பயனடைஞ்சிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்அப் போக முடியல, நிறைய வந்து கர்ப்பிணி பெண்களே பஸ்ஸெல்லாம் போகிறாங்க, பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதான் நம்ம ஏரியாவுக்கு என்னால் முடிஞ்சு நான் பண்ணுறேன். இதில் எப்படி மக்கள் ஒத்துழைப்பு தராங்கிறத பார்த்துட்டு பக்கத்து பக்கத்து ஏரியா அதாவது இந்த இது நம்ம பல்லாவரம் பெல்ட் தாண்டி அந்த பக்கம் மீனம்பாக்கம் பெல்ட்டு, ஸோ இந்த பக்கம் வந்து தாம்பரம் சைடு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. முதல் வந்து எங்கள் ஏரியாலேருந்து ஆரம்பிக்கிறேன். இது வந்து அதாவது கேட்டாங்க, இது வந்து எந்த விதமான யாருடைய காசுமே இல்லை, எங்க நான் சம்பாதிச்சு என்கிட்ட இருக்கிற சொந்த காசில் மட்டும்தான் நான் பண்ணுறேன், எந்த ஃபண்டோ எதுவுமே கிடையாது, என்கிட்ட காசு தான் பண்ணுறேன். அதுவும் வந்து இந்த ஆட்டோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப நினைக்கிறேன். ஸோ இந்த நம்பருக்கு நீ கால் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி ஆட்டோ வரும். எல்லாருமே நீங்கள் எதாவது சொன்னாங்க நீ படம் ரிலீஸ் ஆகுது, எதுக்கு நீ வந்து ஆட்டோ வந்து இது பண்ணுற, எல்லோரும் பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் நானும் படம் தான் ரிலீஸ் பண்ணுறேன். இது வந்து 3 மாதமாக கனவு படம், கனவுல ஓட்டி ஓட்டி பார்த்த படம் அது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். இது வந்து இது எனக்கு லாபம் இல்லை, மக்களுக்கு தான் அது லாபமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது போய் வந்து ஹெல்ப்பா இருக்கும் நம்புறேன். ஆமா, ஒருவியல் புரட்சி தானே, மக்கள்கிட்ட வந்து சந்தோஷங்கிற ஒருவியல் புரட்சி, இந்த ஒருவியல் புரட்சி தான், மற்றபடி எதுவுமே கிடையாது நமக்கு. ஸோ அதாவது நீ கேட்டீங்க எதாவது என்ன கேட்டீங்கன்னா, தேர்தலை நோக்கி பாலா பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம வந்து பதவிக்காக பண்ண, உதவிக்காக தான் பண்றோம். ஸோ அது வந்து பதவி ஆசைலாம் கிடையாது, உதவி ஆசை தான். இல்ல, இது வந்து நிறைய பேர் கேட்டுதான் இருக்காங்க, யாரும் மருத்துவமனைக்கு சார்ந்துதான் இந்த வண்டி. ஆமாண்ணே, ஆமாண்ணே, ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் தானே. ஏதாவது எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போனோம்னா வந்து என்ன, நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவங்க செக்அப் கூட்டு போறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாராலையும் ஆட்டோவில் போக முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஆட்டோ வந்து நீங்க மற்றபடி முதியவர்கள்லாம் போய் வர அடுத்த இடத்துக்கு, முதியவர்கள் வந்து மருத்துவமனை போனா அந்த ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணிக்கலாம். போலாண்ணே, போலாண்ணே, கண்டிப்பாண்ணே. இந்த நம்பருக்கு கால் பண்ணி தான் ஆட்டோ வந்து நீங்க காசு எதுவுமே தரவானா, நீங்க வந்து போய் ஹாஸ்பிட்டல் சேஃபா இருங்க, எங்களுக்கு அது போதும். ரொம்ப நன்றிண்ணே, இந்த ஆட்டோ வந்து உங்க மக்களுக்காக என்னோட ஒரு முயற்சி. இதுக்கு மத்த மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும், ஒத்துழைப்பை தாண்டிதான் வந்து நான் வந்து இன்னும் பக்கத்து பக்கத்துல எங்க ஏரியா ஃபுல்லா ஆட்டோ வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். உங்களோட எல்லாரும் மீடியா எல்லாரும் சப்போர்ட் தேவை.
ஏன்னா அந்த நம்பர் போய் சேர்ந்தா மக்கள் வந்து ஒரு நாள் பயன் அடைவாங்க. பாப்போம், இது இன்னும் எல்லா நிறைய இடத்துல பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க வந்து நீங்க சிங்கிள் மேனா உதவி செய்யறீங்க, நீங்க உதவி செஞ்சுட்டு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் உங்க கூட ஒர்க் பண்ற போலீஸ் யாரும் வந்து சூப்பரா பண்றீங்க, நானும் உங்க கூட ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசுறாங்களா? ஏன்னா சூப்பர் நல்ல விஷயம் பண்ணுங்க, இது எல்லாருமே வாழ்த்துறாங்க. வாழ்த்துறாங்களா இல்ல கூட ஜாயின் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன்? பண்ணா பண்ண போறோம், எல்லாம் இன்ட்ரெஸ்ட் தானே பண்ணலாம், பண்ணா எல்லாமே பண்ணாது. இல்ல இல்ல நிறைய பேர் வாழ்த்துறாங்க, நிறைய செலிபிரிட்டி வந்து பேசுறேன். நம்ம சசிகுமாராங்க நல்லா இருக்கு, சூப்பரா இருக்காரு. நிறைய பேர் வந்து நிறைய பேர் கால் பண்றாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்துறாங்க. இவங்க இவங்க சொல்ல முடியாது, நிறைய லவ்யூ லவ்யூ புரிஞ்ச என்னன்னு அப்படிங்க கேள்வி அதெல்லாம் கேக்குறாங்க. ஆனா நம்ம அதை கேக்குறாங்க அதே போதும், மத்தபடி நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஆட்டோ வந்து உங்க எல்லாருக்கும் ஏதோ என் தகுதிக்கு என்னால முடிஞ்சது பண்றேன். இதுக்கப்புறம் நம்ம பக்கத்து பக்கத்து ஏரியா பண்ணணும்னு நினைக்கிறேன், இது கொண்டு செல்லணும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருடைய சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாதுனே அரசியல் இல்லண்ணே, இல்லண்ணே இல்லண்ணே ஓப்பனா சொல்றேன், இந்த அரசியல் அந்த அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாதுன்னு நீங்க சொல்றது தேர்தல் தான் கிடையாது. அரசியல் இன்ட்ரெஸ்ட் இல்ல, நமக்கு நல்ல செயல் தானே இன்ட்ரெஸ்ட். நம்மளால முடிஞ்சது என்கிட்ட இருக்க காசுல நல்லது பண்றேன், எந்த ஒரு பண்டிகை யார்ட்டே வாங்காம அவ்வளவுதானே. நன்றி அண்ணா. அண்ணா இல்லண்ணே அண்ணா, நான் வந்து ஜோக்கு சேகரிக்கிற சாதாரண கலைஞர், பாக்கு சேகரிக்கிற தகுதி கிடையாது இல்லண்ணா, கிடையவே கிடையாது. நான் வந்து கிடையவே கிடையாது. நம்மளுடைய மோட்டோ என்னன்னா ஆட்டோ, அதுக்கப்புறம் பொறுமையா ஏதாச்சும் பண்ணுவோம், பொறுமையா பண்ண அதெல்லாம் ஒரு நன்றி. எதுவுமே அந்த நோக்கத்துல பண்ண போறது கிடையாதுன்னு தெளிவா சொல்றேன். இது ஒரு மன நிம்மதியா இருக்கு. ஒரு விஷயம், நம்ம ஆம்புலன்ஸ்ல போயிட்டு ஒரு பத்து குழந்தைங்க பிறந்திருக்கு லாஸ்ட் ரெண்டு மாசத்துல, அது சோப்பர் சாயிருக்கு நினைக்கும் போது அதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் எனக்கு தெரியல. சோ அந்த மாதிரிதான் இதுவும். இதுல போயிட்டு கர்ப்பிணி பெண்கள் வந்து நீங்க குழந்தை பிறக்கிறதுன்னு கிடையாது, செக்கப்புக்கே நீங்க போயிட்டு வரலாம், ஃப்ரீதான் உங்களுக்கு. ஓகேவா? இப்ப 12 hours இது பண்றோம், போக 24 hours தான் பண்ண நினைக்கிறோம். பக்கத்து பதியாக குடிச்சிக்க பண்றோம். உங்களுடைய உழைப்பு ஒத்துழைப்பு தேவை எனக்கு. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.